வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? தட்டில் போடுற சாப்பாட்டை நெட்டில் போடாதீங்க அப்படின்னு ஒரு சொல்லுவோம். நம்ப கண்டிப்பாக அதோடைய உள் அர்த்தம் தெரியும். எத்தனையோ பேர் பசியோடையும் பட்னியோடு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும் என்பது கிடையாது, இல்லை பட்னியாக தான் இருக்காங்கல்ல. ஸோ தட்டில் போடுற சாப்பாட்டுக்கு எதுக்கு விளம்பரம் ஸ்டேட்டஸில் போட்டுட்டு? அதுதாங்க, தட்டில் போடுற சாப்பாட்டுக்கு எதுக்கு நீங்கள் நெட்டில் போடுறீங்க? அப்படி தாங்க. உங்கள் பக்கத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய திருமண வாழ்த்துக்கள் சொல்லலாம், அப்பா அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம், தாய் தந்தையர் வாழ்த்துக்கள் சொல்லலாம். தாய் தினத்துக்கு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே விஷஸ் பண்ணுறோம். ஏன் அது பக்கத்தில் இருக்கும்போது பக்கத்துலேயே சொல்லலாமே? யூஎஸ்லேயோ சிங்கப்பூர்லேயோ இல்லைல்ல, உங்கள் தேவதையுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும். உங்கள் பக்கத்தில் தானே இருக்காங்க உங்கள் தேவதை. அதுக்குன்னு ஒரு பாட்டு, ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாட்டு போட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் பக்கத்துலேயே சொல்லலாமே, ஏன் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருக்கிறீங்க? 99% எல்லோரும் அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை, இதுதான் உண்மை. இல்லை எல்லாருக்கும் பார்ட்னர் இருக்கிறாங்கன்னு கிடையாது. எத்தனையோ பேருக்கு பார்ட்னர் இல்லாமையும் இருக்கலாம், இல்லை பிரிஞ்சு இருக்கலாம்ல. ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பக்கத்துலேயே விஷ் பண்ணலாம்ல. அதுதான் என்னுடைய கருத்து, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்டேட்டஸ் போடுங்க. எதுக்கு இந்த விளம்பரம் சோஷியல் மீடியாவில் என்பது தான் என் கருத்து. புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.